வெல்கம் டு எஸ்பிடிஎம் பிளான்ஸ் நேச்சர் நம்ம இந்த வீடியோவில் மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வன்டேஷியஸ் ரூட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் அட்வென்டேஷியஸ் ரூட் சிஸ்டம் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதோட மாடிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் இந்த அட்வன்டேஷியஸ் ரூட் சிஸ்டம் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் மெட்டீரியல்ஸை இது இங்கே ஸ்டோ அவட பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்குது ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப ஸ்வெல்லனா அதாவது வந்து பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும் நார்மலாக ரூட் எப்படி இருக்கும்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இல்லைனா கொஞ்சம் ஸ்டவுட்டடாக இருக்கும் ஆனால் இதை எப்படி இருக்கும்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நார்மல் ரூட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸ்டோரேஜ் ரூட்டில் ஒரு ஒன் ஆஃப் த டைப் அதாவது ஒரு கேட்டகரி என்னன்னா டியூபரஸ் ரூட்ஸு இந்த டியூப்ரஸ் ரூட்ஸுக்கு டெஃபினெட்டாக இந்த மாதிரி தான் ஷேப்பு நம்ம ரூட் சிஸ்டமோட மாடிஃபிகேஷன் அந்த செஷனில் சொன்னோம் இல்லையா ரூட் சிஸ்டம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூட்டாக ஆக்ட் ஆகும்போது கோனிக்கல் ஷேப்பில் நாப்பிஃபார்ம் ஷேப்பில் ஃபியூசிஃபார்ம் ஷேப்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த டியூப்ரஸ் ரூட் எந்த டெஃபினட் ஷேப்பும் இருக்காது எக்ஸாம்பிள் சக்கரவள்ளி கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ இது ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் வடிவத்தில் இருக்கும் அடுத்து ஃபேஸிகுலேட்டட் ரூட் இந்த ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மோட பேஸ் பாயிண்ட்டில் கொத்தா ரொம்ப ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து நிறையா கிழங்குகள் வந்திருக்கும் அதுதான் ஃபேசிகுலேட்டட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ரூட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் எக்ஸாம்பிள் ஆஸ்பராகஸ் ஆஸ்பராகஸை தமிழில் தண்ணீர் முட்டான் கிழங்குன்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து நோடுலோஸ் ரூட் இந்த ரூட் எப்படி இருக்கும்னா அதோட டிப்பில் வந்து ஸ்வெல்லாம் வீங்க மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் எக்ஸாம்பிள் டர்மெரிக் மஞ்சளோட கிழங்கு அடுத்து இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் இனி அடுத்து பார்க்க போகிறது அடிஷ்னல் சப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று ஸ்டில்ட் ரூட் அட்வன்டேஷியஸ் ரூட்ஸ் வந்துட்டு ஸ்டெம்மோட நோட் பாயிண்ட்லேருந்து டெவலப் ஆகி சாயிலுக்குள்ளே மண்ணுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும் எதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து அடிஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் சுகர் கேன் ரூட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோடு பாயிண்ட்டு அதாவது எந்த இடத்துல லீவ்ஸ் உருவாச்சோ அந்த இடத்துல வந்துட்டு ரூட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா இது எல்லாமே என்னாகும் அப்புடின்னா லென்த்தை நல்லா டெவலப் ஆகி மண்ணுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி மண்ணை நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கும் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அடுத்து ப்ரோப் ரூட்ஸ் இதுவும் ஸ்டில் ரூட் மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீயில் இது ப்ரெசென்டாக இருக்கும் இந்த ரூட்ஸ் எல்லாமே வெர்டிக்கலாக க்ரோ ஆகும் எங்கே அப்படின்னா சைடு பிரான்ச்சஸில் இருந்து இது வெர்டிக்கலாக கீழே க்ரோ ஆகி வந்து மண்ணை தொடும்போது நல்லா திக்காக ஸ்டவுட் ஆகி ஒரு பில்லர் மாதிரி ஆக்ட் ஆகும் அதாவது தூண் மாதிரி ஆக்ட் ஆகும் எதுக்கு அப்படின்னா சைடு பிரான்ச்சஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகும் அடுத்த ஃபங்க்ஷன் வைட்டல் ஃபங்க்ஷன் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எபிஃபைடிக் ரூட் இந்த ரூட் அப்படி இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்டு இதை ஏரியல் ரூட்டுன்னு சொல்லுவோம் ஏரில் ஃப்ரீயாக ஜாலியாக அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த ரூட்டில் ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும் அதுக்கு பேர் வெலாமன் இந்த வெலாமன் என்ன பண்ணோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் அதாவது ஈரத்தன்மையை இது உறிஞ்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா சோலா ஃபாரஸ்ட் அதாவது சோலைவன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மரங்களில் இது ஒட்டிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் நான் இந்த இதோட ஃபங்க்ஷனை பற்றி ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த அட்வன்டேஷியஸ் ரூட்ஸு ரெய்னி சீசனில் ஒரு சில கிளைம்பர்ஸில் வந்து இருக்கும் த்ரெட் லைக்காக நூல் மாதிரி ஒரு க்ரீன் கலர் இருக்கும் அது வந்து சூரிய ஒளி ஏதாவது சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் கொடுத்துருக்கோங்களே டைனோஸ் டைனோஸ்போரா பிளான்ட்டு இது அந்த ரெட் மார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறது வந்துட்டு ஹேங்கிங் த்ரெட்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ்னு சொல்லுவோம் அல்லது அசிமுலேட்டரி ரூட்ஸ்னு சொல்லுவோம் அடுத்து பாராசைட்டிக் ரூட் இந்த பாராசைட்டிக் ரூட் என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற பிளான்ட் அதாவது இந்த பிளா பேராசைடிக் ரூட் இருக்கக்கூடிய பிளான்ட்னால ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இந்த பிளான்ட்டு பேராசைட்டிக் பிளான்ஸு ஒரு சில பிளான்ட்டை ஹோஸ்ட் பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஹோஸ்ட் பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸை ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை வச்சு ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி அந்த ஹோஸ்ட் பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸை இது இதோட பர்பஸ்க்காக எடுத்துக்கும் அதுதான் பாராசைட்டிக் ரூட் எக்ஸாம்பிள் கஸ்குட்டா ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த எல்லோ கலர் பிக்ச் த்ரெட் லைக் நூல் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் கஸ்குட்டா தமிழில் தங்கக்கொடின்னு சொல்லுவோம் இதை பற்றியும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இது சின்ன த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை உள்ளே புகுத்தி ஹோஸ்ட் பிளான்ட்டில் புகுத்தி அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் கண்டக்டிங் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோய்க்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸை இது எடுத்து இதோட க்ரோத் அண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கும் ஸோ ஓவராலாக அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அல்லது ஃபைப்ரஸ் ரூட்ஸ் என்னவா மாடிஃபை ஆகிருக்குன்னா ஸ்டோரேஜ் ரூட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டியூபரஸ் செகண்ட் ஒன் ஃபேசிகுலேட்டட் தேர்ட் ஒன் நோட்லெஸ் ரூட் அதுக்கப்புறம் அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டில்ட்ரூட்டாகவும் ப்ரோ ப்ரூட்டாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு வைட்டல் ஃபங்க்ஷனுக்காக எபிஃபைட்டிக் ரூட் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அண்ட் பேராசைட்டிக் ரூட்ஸாக மாறி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதே வீடியோ இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா டிஎம் சயின்ஸ் அண்ட் பிளான்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்